நாடு முன்னேற்ற கழகம் அதனுடைய தோல்மைக்கட்சி சார்ந்திருக்கின்ற அனைத்து தலைவர்களும் அவருடைய அறிவிப்பின்படி தொடர்ந்து பல ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறோம். ஆக அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு அகில இந்திய அந்த விவசாய போராட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக இன்றைக்கு திருச்சி மாவட்ட ஆட்சியர் தலைமையிலே தொடர்ந்து மூன்றாவது நாளாக இந்த காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது போன்ற காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சொன்னாலும் இதை காதில் வாங்காமல் இன்றைக்கு மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு அரசாங்கமும் மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு வந்த அந்த திட்டத்திற்கு அவர்களை காட்டிலும் ஒருபடி மேலே சென்று ஆதரவு தெரிவிக்கின்ற விவசாயிகளை வஞ்சிக்கின்ற நுகர்வோர்களை வஞ்சிக்கின்ற இந்த சட்டத்துக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்றது. ஆக அதையெல்லாம் எதிர்க்கின்ற விதமாகத்தான் இது போன்ற ஒரு அறவழியிலே தோழமை கட்சி சார்ந்திருக்கின்ற நாங்கள்லாம் தொடர்ந்து அவர்களுடைய இந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் இந்த போராட்டத்துக்கும் ஆதரவு தந்து கொண்டிருக்கின்றோம். ஆக இன்றைக்கு மூன்றாவது நாளாக தொடர்ந்து இந்த காத்திருப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அதோட தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற அனைவருக்கும் அதேபோன்று விவசாய சங்கத்தை சார்ந்திருக்கின்ற அனைவருக்கும் எங்களுடைய ஆதரவு எல்லா நிலையிலும் இருக்கும் என்பதை தெரிவிக்கின்ற விதமாகத்தான் இன்றைக்கு நேரடியாக இங்கே வருகை தந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த போராட்டத்தை இங்கே நாங்கள் தொடங்கி வைத்திருக்கின்றோம். ஆக இன்றைக்கு மோடி அவர்கள் மத்திய அமைச்சரவை கூட்டப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி கூட்டப்படும் பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவை அவர் எடுக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு அந்த ஒரு விஷயத்திற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். அது நடக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கை இருக்கின்றது. பொறுத்திருக்கிறதை பார்ப்போம். வேளாண் சட்டத்தினால எந்த ஒரு பாதிப்புகளும் தமிழகம் வேளாண் சட்டத்துக்கு எந்த பாதிப்புகளான ஏன் 2 கோடி பேர் இன்றைக்கி அங்கே போயிருக்காங்க? எதற்காக இங்கேருந்து போகிறீங்கன்னா தடுத்து நிறுத்துகிறார்கள். யார் அங்கே போகக்கூடாது ஏன் தடுத்து நிறுத்துகிறார்கள்? ஏன் அவர்களுடைய கூட்டணியிலே இருந்த ஒரு மத்திய அமைச்சர் அகாலிதளம் சார்ந்திருக்கின்ற சிவமணி அகாலிதளத்தை சார்ந்திருக்கிற மத்திய அமைச்சர் ஏன் அதை ராஜினாமா செய்துவிட்டு சென்றார்கள்? இதற்கெல்லாம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் பதில் தந்தால் பொருத்தமாக இருக்கும். யார் விவசாயி இல்லைங்கிறாங்க? பியூஷ் கோயல் வந்து ஒரு மத்திய அமைச்சர், ஒரு மாண்புமிகு என்று அழைக்கக்கூடிய ஒரு மனிதர். எந்த கட்சியை சார்ந்தவர்களாகவும் அவர் வகிக்கின்ற பொறுப்புக்கு அவர் சொன்னது அழகா என்பதை சார்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி விவசாயிகளோட உணர்வோடு இன்றைக்கி அந்த கடும் குழுவில் போராடும் போது அதில் உள்ள டெரரிஸ்ட் உள்ளே புகுந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து உள்ளபடியே அதை வந்து விவசாயிகளை எந்த அளவுக்கு அவர்கள் அவமானப்படுத்துகிறார் என்பதற்கு இதெல்லாம் ஒரு சாட்சி. தேங்க்யூ.